கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அன்பாக்சிங் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் மெயினாக வந்துட்டு நம்மளோட சேனலோட குவாலிட்டியை வந்து கண்டிப்பாக இது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் மூணு முக்கியமான ஆக்சசரிஸ் ஒரு யூடியூபருக்கு வேணும் அப்படின்றது. அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஆக்சசரிஸ் என்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயராகவே நான் வந்து வச்சிருக்கேன். அண்டு நான் வந்து ஒரு ஒன் இயர் மேலே வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண அந்த லாஸ்ட் தேர்ட் ஆக்சசரிஸ் அதாவது வந்து லைட்டிங், ஸோ அது மட்டும் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து வாங்க முடியல பிகாஸ் பட்ஜெட் இஷ்யூஸ். அண்ட் ஸ்டார்டிங்கே வந்துட்டு எனக்கு லைட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி எப்படி வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்றதுல பெருசாக வந்து ஐடியா கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து பெருசாக அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ண விரும்பலை. பட் இப்போ வந்துட்டு ஓரளவு என்னால் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஈவன் ஒரு ப்ராப்பர் லைட்டிங் கிட் எதுவுமே இல்லாமலே வந்துட்டு நான் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு அளவு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஓரளவு குவாலிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற லைட் பார்த்திங்க அப்படின்னா டிஜிடெக்லேருந்து ஐ திங்க் அதோட மாடல் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அது சம்திங் 18 அந்த மாதிரி வந்து வரும், 18H நினைக்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3500 rupees கிட்ட வரும். ப்ளஸ் இதோட ஸ்டாண்டுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 600 rupees அந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ வாங்க அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ காட் மை நைஃப் ஹியர். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்கிற அளவுக்கு உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து இருக்க போகிறது கிடையாது. அது எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு தெரியும் பிகாஸ் இந்த பாக்ஸோட சைஸ் அளவுக்கு வந்துட்டு உள்ளே வந்து வெயிட் இருக்காது. லைட்டோட பாக்ஸும் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பேசாமல் அன்பாக்சிங்கை டைம் லாப்ஸ் மாதிரியே பண்ணியிருக்கலாம் போல். ஓ ஓகே. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் வந்து அமேசான்லேருந்து ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த மாதிரி நிறைய பேப்பர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஸ் மென்ஷன் பண்ண மாதிரி உள்ளே இருக்கிற பாக்ஸோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோண்டு தான். பட் ஆனால் அதுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிற பேக்கேஜிங் வந்து இவ்வளோ பெரிய பாக்ஸு. ஸோ கம்ப்ளீட்லி அன்னெசரின்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க அவ்வளோ பெரிய பேக்கேஜிங்கில் கொடுத்தும் ஸ்டில் பேக்கேஜில் வந்துட்டு டேமேஜ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆல்ரெடி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இங்கே அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, உள்ளே வந்துட்டு ஒரு கேரி பேக் மாதிரியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த டிஜிடெக்கோட ரிங் லைட்டோட பாக்ஸ் அண்ட் அதோட மாடல். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மெயின் லைட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கவரில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மெயின் ரிங் லைட். ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு கண்ட்ரோல் மெயினாக வந்து இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கலர் டெம்பரேச்சருக்காக, அண்ட் ஆல்சோ இந்த லைட்டோட பிரைட்னஸ். அது போக பின்னாடி வந்துட்டு ரெண்டு பேட்டரி ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பேட்டரி வந்துட்டு இது கூட ப்ரொவைட் ஆகாது. ஆனால் பேட்டரியோட மாடல் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 2000 rupees கொடுத்து நீங்கள் தனியாக வெளியே தான் வந்து வாங்கணும். பட் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கேபிள் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே. ஸோ பேக்கில் வேறு என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அகெயின் நார்மல் யூசர் மேனுவல் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, முக்கியமான கேபிள்ஸ். அண்ட் முக்கியமான விஷயம் மவுண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இதிலேயே. ஸோ நீங்கள் இந்த லைட்லேயே வேணும் அப்படின்னா கூட உங்களோட ஃபோன் ஹோல்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபோன் ஹோல்டர் அண்ட் அதுக்கான பால் ஹெட்டுன்னு நினைக்கிறேன் இது. ஸோ அதுக்கான பால் ஹெட் மவுண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம மெயின் ட்ரைபாடை வந்து அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நைஸ். பட் ஆனால் ஒரு விஷயம் நல்லது பார்த்திங்க அப்படின்னா கேரி பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறது இந்த லைட் தான். ஸோ இது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 600 rupees வந்து வரும். இது வந்து காம்போவில் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிடெக் உடையது தான். ஓகே. அண்ட் மெயினாக இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா யார்கிட்டலாம் வந்துட்டு ட்ரைபாட் இல்லையோ, நீங்கள் வந்துட்டு லைட்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா மேக் ஷூர் உங்களோட லைட்லேயே வந்துட்டு ஃபோன் மவுண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த லைட்லேயே வந்து ட்ரைபாட் மவுண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக உங்களோட ஃபோன் இல்லைனா கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைபாட் தனியாக வந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் இதிலேயே வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1000 to 1500 rupees உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட் ஸ்டாண்ட். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தான் வந்து தெரியல, ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே ஓகே.
ஐ திங்க் இந்த லைட் ஸ்டாண்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த லைட் ஸ்டாண்ட் அண்ட் அந்த லைட்டோட ரிவ்யூவை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். அண்ட் அது வரைக்கும் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸில் எல்லாமே மோஸ்ட்லி நான் இது தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் என்னோட லைட்டிங்காக. ஸோ மேபி உங்களுக்கு ஏதாச்சும் குவாலிட்டி டிஃப்ரென்சஸ் ஏதாச்சும் தெரியுதா அண்ட் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இதை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எனக்கு முக்கியமான ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைனலி இதில் நான் வந்து ஒரு 4000 ரூபீஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.